ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு பாகமாக நம்ம எப்படி பிராணாயாமம் எப்படி பண்ணுறது, பலவிதமான பிராணாயாமங்களை கற்றுட்டு வந்துகிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற பிராணாயாமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாடி சுத்தி பிராணாயாமம். நான் அடுத்தடுத்து வரக்கூடிய பாகங்களில் நாடியை பற்றின, சக்கராசை பற்றின கிளாஸெல்லாம் நல்லாவே விரிவாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது நாடி சுத்தி, நாடினாலே நம்ம உடம்பில் மூன்று வகையான, அதாவது நாடி நரம்புகள் சொல்லுவாங்க, அது 72,000 இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு, இடநாடி, நம்மளுடைய இடப்பக்கம் இருக்கக்கூடியது இடநாடி, வலது பக்கம் இருக்கக்கூடியது பிங்கல நாடி, மிடில்ல நம்ம உடலுடைய நடுபாகத்தில் போய் வரக்கூடியது சுழுமண நாடி அப்படின்னு சொல்லுவாங்க, சுஷும்ன நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம இந்த நாடி சுத்தி பண்ணுறதுனால பல விதமான நன்மைகள் இருக்குது, பல விதமான நன்மைகள். நிறைய நேரம் பார்த்திங்கன்னா மெயினாக இப்போ ஒரு சில நிறைய பலன்களை இப்போ நான் மொத்தமாக எல்லாமே சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம், முக்கியமான பலன்கள் எல்லாமே சொல்கிறேன். இதில் இந்த பிராணாயாமத்தை எல்லா தரப்பினரும் பண்ணலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணலாம், யார் வேணாலும் இந்த பிராணாயாமம் பண்ணலாம். இந்த பிராணாயாமம் இது இவங்க பண்ணலாம் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கே கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் செகண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. அதே சமயத்தில் இந்த பிராணாயாமம் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு மூட் ஸ்விங் இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க. அவங்கள அறியாமலேயே ஒரு விதமான பயம், பதட்டம், வெறுப்புணர்வு இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்கும். இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய மனம் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை, அதாவது நம்ம ஹதயோக பிரதிபிக்கான ஒரு புஸ்தகம் இருக்குது, அதில் வந்து கோரக்ஷநாத் அவர் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா, சலேவா தே சலம் சித்தம் நிஷ்சலம் நிஷலே பவேத் அப்படின்ட்டு. அதாவது எங்கு மனம் இருக்கோ நம்மளுடைய அதாவது நம்மளுடைய மூச்சை தான் மனசு வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம மூச்சை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மனசு ஆட்டோமேட்டிக்காக அந்த அலைப்பாயிறதெல்லாம் அடக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு ராஜயோக தியானம் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா நாடி சுத்தி பிராணாயமாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உட்காரும் பொழுது நம்மளுடைய மனசை அலைபாயாமல் நம்ம என்ன புருஷார்த்தம் பண்ண போகிறோமோ அதுக்கு ஒரு மாதிரி நம்மளை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் போன பகுதியில் உங்களுக்கு பத்மாசனா போட்டு செஞ்சு காமிச்சேன் பிராணாயாமம் பண்ணும்பொழுது. ஸோ இப்போ நம்ம சித்தாசனா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். ஏன்னா பிராணாயாமம் பண்ணும்பொழுது ஒரு ஆசனத்தில் உட்காந்து பிராணாயாமம் பண்ணும்பொழுது அதனுடைய பலன் ஜாஸ்தி. நிறைய பேருக்கு கால் பத்மாசனம் இன்றைக்கி காலத்தில் போட முடியல, அவங்க சாதாரணமாக இந்த மாதிரி நம்ம சம்மணம் போட்டு உட்காரத சுகாசனம்னு சொல்லுவாங்க. நீங்கள் சுகாசனத்திலே உட்காந்துக்கலாம். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நான் பரவாயில்லை எனக்கு பத்மாசனம் வரலன்னா கூட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு காமிக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு கால் இப்படி உள்ளே வைக்கிறோம், அதாவது நம்முடைய வலது காலை உடம்பு இது கால் இப்படி உடம்பு கிட்ட கீழே அப்படி வச்சுட்டு, அதாவது நம்ம உடம்புடைய நடுபாகம் நம்ம ஹீல் போய் தொடணும். இப்போது நம்மளுடைய இடது கால் எடுத்துகிட்டு வந்து அது மேலே வைக்கிறோம், அந்த கால் இருக்கிறதே தெரியக்கூடாது, இது சித்தாசனா. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ கை வந்து ரெண்டு கையும் ஃபஸ்ட்டு சின் முத்ரா வச்சுக்கலாம். முதுகு நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், நேராக வைக்கணும். ஓகேங்களா? ஸோ முதுகு நேராக வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் வந்து சின் முத்ரா வச்சுருக்கோம், நம்ம ரைட் நாசிக முத்ரா வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள், இந்த ரெண்டு விரல் உள்ள, இது ஆள்காட்டி விரல் நடுவிரல் உள்ளே வச்சிடுறோம், இதுக்கு வேலையே கிடையாது. இப்போ நம்ம கட்டை விரலாலையும் சுண்டு விரல் அது கூட ஒட்டின்ட்ருக்கோம் அவ்வளோதான், நம்ம மோதிர விரலாலையும் தான் மூச்சை நம்ம கட்டுப்படுத்த போகிறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், நம்மளுடைய வலது நாசியை
கட்டை விரலால் முதல்ல மூடிடுறோம். ஸோ இப்போ வலது நாசியில் மூச்சை இழுக்கலை, இடது நாசி வழியாக மூச்சை விட்டுடணும். நான் போன பகுதியிலே சொல்லியிருக்கேன், பிராணாயாமத்தில் ஃபஸ்ட்டு அழுக்கு வெளியில் போகணும். ஸோ மூச்சை விட்டாச்சு, மூச்சை அதே நாசி வழியாக நாசி துவாரத்தின் வழியாக மூச்சை அப்படியே இழுக்கிறோம். அப்படியே இடது நாசியை மூடிட்டு வலது நாசியை திறக்கிறோம். ஸ்லோவாக அப்படியே மெதுவாக மூச்சு, விடுறீங்க. அதே நாசி வழியாகவே மூச்சை திருப்பி இழுக்கிறோம். வலது நாசியை மூடிட்டு இடது நாசியை ஓப்பன் பண்ணுறீங்க. மூச்சு அப்படியே விட்டாச்சு. மூச்சை இழுத்து இடது நாசியை மூடிட்டு வலது நாசியை திறந்து மூச்சை விட்டுட்டோம். அப்படியே அதிலே மூச்சு இழுக்கிறோம். இடது நாசியில் விடுறோம். பாருங்கள், ஆரம்பிக்கும் பொழுது இடது நாசியில் தான் இழுத்து ஆரம்பித்தோம், விடும் பொழுதும் இடது நாசி வழியாக விடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஒரு சின்ன ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாருங்கள், மூச்சை வந்து விட்டு இழுக்கிறோம், விட்டு இழுக்கிறோம். இப்போ என்னுடைய விரலினுடைய அசைவை பார்த்திங்கன்னா, ஒரு வீய தலைகீழே போட்டால் எப்படி இருக்கும்? ஸோ விட்டு இழுக்கிறோம், விட்டு இழுக்கிறோம், விட்டு இழுக்கிறோம், விட்டுடுறோம். அவ்வளோதான், இடது நாசி வழியாக மூச்சை விட்டாச்சு. முடிக்கும் பொழுது இடது நாசி வழியாக விட்டுட்டு முடிச்சுருங்க. ரொம்ப எளிமையான பயிற்சி, எல்லாருமே வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இதனுடைய பலன் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் சாயங்காலம் ரெண்டு வேளையும் பண்ணலாம். அடுத்தடுத்து பிராணாயாமம் அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.